ഗ്രാജുവേഷൻ കഴിഞ്ഞാലൊരു ജോലി, അതാണോ നിങ്ങളുടെ നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പ്? അക്കൗണ്ടിംഗ്, ബാങ്കിംഗ്, ഡിജിറ്റൽ മാർക്കറ്റിംഗ് മേഖലകളിൽ ഒരു നല്ല ജോലി നേടാം ഫിൻബ്രൂവിനൊപ്പം. அவங்க பிரியும் போது என்ன வயசு இருக்கும்? 3.5 3.5 கிட்ட வர்றாங்களா? நீங்க அவங்கள கூப்பிடலாம். ஹாய் வித்யா, இப்போ உங்களை பார்த்தா கூட எனக்கு வித்யாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் வந்துட்டேம்மா. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த குழந்தை இருந்து போனது. அம்மா, நான் உன் கூடவே தாம்மா இருக்கேன். நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு ஃபேவரட்டான அம்மா. இவங்களை வந்து ஒரு இன்டர்வியூஸ் இவங்களோட வந்தது அப்படின்னாலே அதெல்லாம் பார்த்து நம்மளாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், பயங்கரமாக ரசிப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியை ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸோட லெட்ஸ் வெல்கம் ஷோபா சந்திரசேகர் மேம் அவர்கள். ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாமா மேம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மேம். அங்கே ஒருத்தங்க நிற்பாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஃபேமிலி இருக்காங்க. ஓகே, அப்படியே சைடில் சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள். வராங்களா மேம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வராங்க. கிட்ட வர்றாங்களா? நீங்கள் அவங்கள கூப்பிடலாம். வித்யா வாங்கன்னு கூப்பிடலாம். ஹாய் வித்யா. நான் வந்துட்டேம்மா. இப்போதான் 20 வந்தாவ வித்யாவோட நினைவு நாள். கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அம்மா, நான் உங்க கூடவே தாம்மா இருக்கேன். உங்களுக்கு மனசில் பேசணும்னு தோன்ற விஷயங்கள் கூட நீங்கள் பேசலாம் அப்படியே. ஹாய் வித்யா, இப்போ இருந்திருந்தால் ஒரு 44 இயர்ஸ் இருக்கும். விஜயை விட 6 இயர்ஸ் சின்னவங்க. இப்போ உங்களை வந்து அவங்க ஹக் பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஹக் ஒன்று கொடுக்க போகிறாங்க. நானும் ஹக் மதர்ஸ் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸில் யூ ஹாப்பி மேம்? ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது, எதிர்பார்க்கல நான். அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணது இவர் தான், ராம் பிரசாத். ஹாப்பி டேஸ் ராம் பிரசாத். உங்களுக்காக ஒரு 3 டேஸில் ரெடி பண்ணது. யாருமே இது மாதிரி பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ தேங்க்யூ. வித்யா வந்து மறக்க முடியாத, எனக்கு பிறந்த என்னை விட்டு போன குழந்தை. அவள் அந்த வயசுலேயே ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்போதே நல்லா பாடுவாள். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த குழந்தை இருந்து போனது. விஜய்க்கும் ரொம்ப, நான் 20th வித்யா நினைவு நாள்னு மெசேஜ் பண்ணால் கூட விஜய் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குமா, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பார். அந்த குழந்தை இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அந்த கடவுள்கிட்ட ஏஞ்சலாக இருக்காங்க. இருக்காங்க. அவங்க பிரியும் போது என்ன வயசு இருக்கும் மேம்? 3.5. 3.5 நிச்சயமாக எங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும். பட் உங்களுக்கு எப்போவுமே தினம் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம், ஏ இல்லை நீங்கள் பார்த்தீங்க அது ஓகே, பட் தினமும் உங்கள் நினைவுகளில் உங்கள் கூட தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஏதாவது ரோட்டில் வேறு ஏதாவது குழந்தைங்களை பார்க்கும்போதோ இல்லை எங்கேயாவது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பார்க்கும்போதோ அவங்களுடைய சாயலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெமரிஸ் என்னைக்காவது வந்திருக்கா, தோணியிருக்கா? எனக்கு எல்லா, இப்போ உங்களை பார்த்தா கூட எனக்கு வித்யாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அந்த ஏஜ் இருக்கவங்கள பார்த்தா எப்பவுமே குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி பெண் குழந்தைங்க. என்னோடய கிராண்ட் டாட்டர் இப்போது இருக்காங்க, அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வித்யான்றதை மறக்கக்கூடாது, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகவே திவ்யான்னு வச்சாங்க அவங்க அந்த பேர், குழந்தைக்கு பேர். சாஷா திவ்யா. திவ்யா சாஷா. திவ்யா சாஷா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, நான் வேறு யாராவது பார்க்கும்போது ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்டேன். நீங்கள் என்ன பார்க்கும்போது கூட அது வந்திருக்குன்னு சொன்னீங்க, அது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் சொன்னதுனால உங்களோட பொண்ணு வித்யாவாக நினச்சி என்னப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க. ஏதாவது இந்த நேரத்தில் உங்ககிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்குறது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எஸ் ஸோ வித்யா எப்போவுமே வந்து அவங்க கூட தான் இருப்பாங்க, இங்கேயும் இருக்காங்க, இப்போவும் இருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க நாங்களும் நினைக்கிறோம். எல்லாருமே வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு லைஃப் டைமில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச நிறைய பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம தளபதி வந்து உங்களுக்கு ஒரு சாய்பாபா கோவிலையே கிஃப்டாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றியாக நிறையா நியூஸ் நிறையா வீடியோஸ் எல்லாமே வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அதை பற்றி நீங்களே வந்து எப்படி நடந்தது இந்த விஷயம் அப்படிங்கிறத எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? விஜய்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் பாபா கோயில் எனக்கு கட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு போன ஃபிப்ரவரியில் சொன்னேன். இந்த ஃபிப்ரவரியில் கட்டி கொடுத்துட்டார். ஆனால் பாபா டிவோட்டி, நான் வந்து சாய்பாபா டிவோட்டின்னு தெரியும் விஜய்க்கு, பட்டு நான் அப்படி கேட்டேன். கேட்டோடனே கொரட்டூரில் ஒரு பாபா கோயில் கட்டி கொடுத்துட்டாரு. பாபா வந்து இந்த உலகத்திற்கான குரு. சாய்ராம் சாய்ராம்னு சொல்லும்போதே மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையுதுன்னு நல்லா தெரியும். எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்தில், அப்படி இருந்தும் குரு ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்னா, நம்மள மாதிரியே உயிரெடுத்து உடல் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா துன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்த ஒரே கட்டத்தில் ஞானத்தை அடைகிறாங்க. ஸோ தெய்வத்தை விட குரு வந்து தெய்வத்துக்கு முன்னாடி வர்றார். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க. குருமார்களை கும்பிடுறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை போக்கும். குருனாலே இருட்டை நீக்குதுன்னு அர்த்தம். என்னோட குரு, நான் வேண்டி வணங்குகிற குரு சாய்பாபா. சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் என்னுடைய மகன் கட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக பாபா கொடுத்த செல்வம் என்னோடய விஜய். அந்த விஜய் எனக்கு பாபாவை கோயிலாக கட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காலத்தோட செயலை நினைக்கும்போது. சாய்பாபா சொல்லுவார் ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு, கோயிலில் கூட எழுதியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ரத்தான்னா நம்பிக்கை, சபூரின்னா பொறுமை. ஒரு மனிதனுக்கு இது இரண்டும் தான் வேணும். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் எதை பற்றியும் ஒரு கவலைப்பட வேண்டாம். என்ன கஷ்டம் வந்தாலும் குருவை மனசில் நினச்சா போதும், அந்த இருட்டு விலகிறத நம்மால் பார்க்க முடியும். விஜய் எனக்கு எவ்வளவோ பெருமைகளை கொடுத்துருக்காரு, எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்காரு, நிறைய சம்பாரித்து கொடுத்துருக்காரு, பரிசுகள் கொடுத்துருக்காரு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த சாய்பாபா கோயில் கொடுத்து இந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு. விஜய், இந்த கோயிலில் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணுவேன். எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிட்டு போகும்போது உன் ஞாபகம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். நீ இந்த பிறவியில் செய்த புண்ணியமான விஷயம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. எஸ் தேங்க்யூ மேம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லை, பிகாஸ் கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த மாதிரி செய்கிறதுக்கான விஷயம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிவோட்டியாக இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்காக அதை ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகாக அந்த ஒரு வரி வந்து சொன்னீங்க, எனக்கு சாய்பாபா கொடுத்த ஒரு செல்வம் தான் விஜய். ஸோ அவர் எனக்கு திரும்ப கோவில் அதை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமே அதுதான், இங்கே கட்டியிருக்காங்களா இங்கே கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புண்ணியம் எல்லாத்துக்கும் எவ்ரி தேர்ஸ்டே போயிட்டுருக்கேன். எவ்ரி தர்ஸ்டே நான் கேள்விப்பட்டிருக்கேன். மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போகும்போது கூட சொல்லிருக்காங்க. முதல்ல போயிட்டு இருந்தேன், இப்போ இங்கே போயிட்டு இருக்கேன். உங்களுக்காக வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கு. ஒரு பையன் உங்களுக்காகவே வந்து கிளம்பி வந்திருக்கேன், எல்லா வேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு நான் அம்மாவை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபா பாய் ரசூல், வணக்கம். வணக்கம்மா. எனக்குமே உங்களுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு, நீங்க சோபா நான் சோஃபா. ஹாப்பி மதர்ஸ் டே. ஏன் சோஃபா? நான் சோஃபா விற்கிறவா நாள் சோஃபா. ஓ, சோஃபா விற்கிறவங்களா நீங்கள்? ஓ, அதனால சோஃபாவா? ஓகே, பார்த்தீங்களா, என் பேரை வந்து அழகாக ஷோபான்ற பேரை சோஃபா ஆக்கிட்டீங்க. மாட்டாண்டா, சூப்பர், நன்றி, வாழ்க. நண்பா நண்பர்களுக்காக ஒரு கேள்வி கேட்குறமா, தளபதி அண்ணா எப்படி இருக்காரு? தளபதி அண்ணா சூப்பராக இருக்காரு. நீங்கள் நல்லா பாடுங்கன்னு தெரியும், நீங்கள் பாட்டு கிளாஸ் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், போயிட்டுருக்கேன், 22 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். விஜய் அண்ணா எவ்வளோ பிடிக்குமா? சூப்பரான ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய் எனக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினச்சி நான் பண்ணது. அம்மாவும் வந்திருக்காங்க, ஸ்பெஷலாக இருக்குது மதர்ஸ் டே, அதுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சி பண்ணது தான் இது. ஹாப்பியா? ஹாப்பி. வேறு ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்றீங்களா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். ഗ്രാജുവേഷൻ കഴിഞ്ഞാൽ ഒരു ജോലി, അതാണോ നിങ്ങളുടെ നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പ്? അക്കൗണ്ടിംഗ്, ബാങ്കിംഗ്, ഡിജിറ്റൽ മാർക്കറ്റിംഗ് മേഖലകളിൽ ഒരു നല്ല ജോലി നേടാം ഫിൻബ്രൂവിനൊപ്പം.